அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருங்காஞ்சொறி அல்லது பெருங்காஞ்சொறி அப்படிங்கிற ஒரு மூலிகை பத்தி பார்க்க போறோம். இதனுடைய வேர்பெயர்களை தெரிஞ்சுன்னா மறக்காம சொல்லுங்க. இது வேர்பெயர்களை தெரியல. இதுல ஒரு குழப்பம் என்ன ஒன்னு இருக்குதுன்னா, சிறுங்காஞ்சொறி, பெருங்காஞ்சொறி, காஞ்சொறி அப்படின்னு மூன்று வகை மூலிகைகள் இருப்பதாகவும், மூன்று வகை மூலிகையில இந்த மூலிகை வந்து பெருங்காஞ்சொறி அப்படிங்கிற மூலிகை எனக்கு சார்ந்ததாகவும் சொல்லப்படுது. இதை நான் வந்து நெட்ல போட்டு சர்ச் பண்ணதுல வந்து இது பெருங்காஞ்சொறி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூலிகை எங்கிருந்து எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா, கொல்லிமலை பகுதியில் ஆகாய கங்கைக்கு போகும் வழியில பாத்தீங்கன்னா, படிக்கட்டு வாரத்தில் பாத்தீங்கன்னா இந்த மூலிகை நிறைய வந்து படர்ந்திருக்கு. இந்த மூலிகையும் பாத்தீங்கன்னா அரிப்பூட்டு மூலிகையும் சொல்லப்படுது. ஆனா வந்து நெட்ல தேடினபோது அரிப்பூட்டு மூலிகையும் சொல்லுது, ஆனா கையில தொட்ட வரைக்கும் அரிப்பூட்டு மூலிகை இல்ல. அதனால இதனுடைய பெயர்கள் நான் வந்து தவறாக குறிப்பிட்டிருந்தாலும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா இந்த மூலிகையோட பெயர் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து கொல்லிமலையில மட்டுமே கிடைக்கும் ஒரு மூலிகை. இதனுடைய நெட்ல கிடைச்ச வரைக்கும் இதோட குறிப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது இங்கிலீஷ் டு தமிழ் குறிப்புகள். இது வந்து ஒரு அரிவகை மூலிகையும் சொல்லப்படுது. மலை பிரதேசங்கள்ல மட்டுமே வளரும் ஒரு மூலிகை. நம்ம 20 to 80 சென்டிமீட்டர் உயர் வந்து ஆரம்பம் வளரும் மற்றும் புதர்ச்செடி அமைப்பில் வளருமா. இதனுடைய இலைகள் பாத்தீங்கன்னா முட்டை வடிவமானது. பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் போலவும் சிறுகஞ்சோலி இலை போலவும் வந்து காணப்படும். இதனுடைய தாயகம்னு பாத்தீங்கன்னா இந்திய மலைகள் எல்லாமே சொல்லலாம். ஜூலை டு ஆகஸ்ட் மாதங்களா வந்து சிறப்பாக வந்து வளரும். வடந்திர மூலிகை தொட்டால் எரிச்சலூட்டும் தன்மையோடுன்னு சொல்றது இந்த இங்கிலீஷ் குறிப்பின்படி சொல்லப்படுது. ஆனால் அதற்கான தன்மை எனக்கு தெரியல. எல்லா வகையான வெப்பமண்டல பகுதிகள், துணை வெப்பமண்டல பகுதிகள் முழுவதுமே வந்து பரவி காணப்படுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு மூலிகை நீங்கள் எடுக்கிறனால ஒரு தடவை வந்து நான் தவறாக சொல்லியிருந்தேன்னா, இந்த மூலிகையோட படத்தை வந்து நீங்கள் நேரத்தில் நேரடியாக போட்டிங்களா, இதில் அறிவியல் பெயர் போட்டாவே வரும். கரெக்டாக வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோட குறிப்புகள் அனைத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் பயன்களை மட்டும் பார்த்தலாம். பயன்கள் பார்த்தீங்கன்னா, இலை பகுதி வேர்பகுதி ரெண்டுமே வந்து பயன்படுத்தப்படுது. ஆனால் இங்கிலீஷ் டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண பயன்கள் மட்டும் தான் கிடச்சி, அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். மற்றும் பார்த்தீங்கன்னா இது வந்து சத்து நிறைந்த மண்கள், புதர் மண்கள் நிறைந்த இடங்கள்ல தான் வந்து அதிக அளவு வளருது. இதோட பயன்களை மட்டும் பார்த்தலாம். பயன்கள் பார்த்தீங்கன்னா முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து அதிக அளவு பயன்படுத்தப்படலாம். மற்றும் முக்கியமாக தலையில பொழுது தீர்வுக்கு தான் அதிகம் பயன்படுத்தப்படலாம். அப்புறம் உடல்ல வந்து நச்சுக்களை வந்து வெளியேற்றுறதுக்கும், குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பித்தப்பைகளில் வந்து அழுக்குகள் தேங்கி நிற்கிறதும், சிறுநீர் கற்களை உடச்சி அரிக்கிறதுக்கும் இந்த மூலிகை வந்து பயன்படுத்தப்படுது. சிறுநீர் பாதையில் தொற்று இருந்தாலும் சரி, பாலியல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விரட்ட மாற்றம் வந்து இந்த மூலிகை இருக்காம். இது இல்லாமல் உடல்ல ரத்த அணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கும், ஆணுறுப்பு வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அதை வந்து சரி செய்யறதுக்கும், ஆணுறுப்பில் ஏற்படும் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கும் வந்து அதிக அளவு இந்த மூலிகை பயன்படுத்தப்படலாம். மற்றும் தாம்பத்தியத்தில் பார்த்தீங்கன்னா மேம்படவும், பெண்களுக்கான மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நீக்கிறதுக்கும், வயிற்றுகளை சம்மந்தப்பட்ட கோளாறுகளை சரி பண்ணுறதுக்கும் இந்த மூலிகை வந்து பயன்படுத்தப்படும். எச்சரிக்கையாக ஒரு பதிவு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எந்த மூலிகையான மூலிகை நீங்கள் நான் சொல்கிற மூலிகையில் புதியதாகவும் அரிய மூலிகையை சொன்னாலும், இல்லை பெயர்களை வந்து சந்தேகத்தோடு சொன்னாலும், அந்த மூலிகை வந்து நீ உங்களுக்கு கிடைச்சினா மருத்துவ சுத்த மருத்துவ ஆலோசனை மட்டுமே பயன்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மற்றும் இதனை பற்றின குறிப்புகள் தெரிஞ்சாலும் மறக்காம கம்மி சொல்லுங்கள். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.